அனைவருக்கும் வணக்கம். இந்த 14 நாள் கவர்மெண்ட் லாக்டவுன் போட போகிறாங்க. இந்த 14 நாள் என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, இந்த 14 நாள் உங்களுக்காக ஆசனாஸ், பிராணயமா, மெடிடேஷன் எப்படி சிம்பிளாக இதெல்லாம் பண்ணுறதுன்னு நான் வீடியோ போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என் வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா 144 இன் யூடியூப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், வீடியோஸ் கண்டினியூஸாக வரும். இந்த 14 நாளைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியாகவே நான் வீடியோவை 4 to 6 அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோவை அடுத்த நாள் காலையிலையும் மாலையிலையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த 14 நாளை ஒரு சேலஞ்சாக எடுத்துப்போம். உங்களுடைய பிபி, சுகர், வெயிட் லாஸ் பண்ணலாம். இந்த 14 நாள் சேலஞ்சாக எடுத்துங்க, என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்த்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். வாங்க இன்றைக்குள்ள வீடியோவை நம்ம பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கபாலபதி. இதுவும் ஒரு சிம்பிள் பிராணாயமா டெக்னிக் தாங்க. அதாவது கபாலம்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தலை. தலையில் தலைக்குள்ளே இருக்கக்கூடிய நச்சுக்களை எப்படி வெளியேற்றுறது தான் இந்த கபாலபதி. நீங்கள் இந்த கபாலபதியை செஞ்சிங்கனாலே நீங்கள் கபாலபதி செஞ்சு முடிஞ்ச அடுத்த வினாடியிலேருந்தே உங்களுக்கான எஃபெக்டிவ் தெரிய ஆரம்பிக்கும். கபாலபதியை நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரெஸ்ஸு 100% ரிலீஃப் ஆகும். ரொம்ப நாள் இருக்கக்கூடிய சைனஸ் ப்ராப்ளம், ரொம்ப காமனாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லேடிஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா காமனாகவே இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும். நீங்கள் இந்த கபாலபதி கண்டினியூஸாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சைனஸ் பிரச்சனை 100% கியூர் ஆகிடும். இந்த கபாலபதி பண்ணுறதுக்கு எந்த ஏஜ் ரிஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, யார் வேணால் இந்த கபாலபதி பண்ணலாம். பிபி சுகர் இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணலாம். கபாலபதி கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுக்காமல் பொறுமையாக நீங்கள் கபாலபதி ஸ்டார்ட் பண்ணலாம். மீதி இந்த மூச்சு பயிற்சி பண்ணுறதுக்கு வேறு எந்த ரிஸ்ட்ரிக்ஷனும் இல்லைங்க. வாங்க இந்த கபாலபதி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். கபாலபதி பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய இரண்டு கைகளையும் விரல்களை சின்முத்ராவில் வச்சுங்க. சின்முத்ரானா இதுதான் பார்த்துங்க. சின்முத்ராவில் வச்சுட்டு கம்ஃபர்டபுளாக நீங்கள் உட்காந்துங்க. பிகினர்ஸ் நீங்கள் 5 கவுண்ட்ஸ் பண்ணலாம். நீங்கள் கிராஜுவலாக இதை 10 கவுண்ட்ஸாகவோ 15 கவுண்ட்ஸாகவோ இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு வாட்டி பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு. நீங்கள் கபாலபதி பண்ணும்போது உங்களுடைய கண்களை மூடி வச்சுக்கலாம், இல்லைனா கண்களை திறந்து கூட பண்ணலாம். ஒரே ஒரு மூச்சு டீப் இன்ஹேல் எடுக்கிறீங்க. அதாவது மூச்சை ஒரே ஒரு மூச்சு டீப்பாக இன்ஹேல் பண்ணி 5 டைம்ஸ் ஃபோர்ஸ் எக்ஸ்ஹேல் பண்ணுறீங்க. மூச்சை 5 தடவை வந்து வேகமாக வெளியேற்றுறீங்க. ஒரு வாட்டி நான் பண்ணுற பாருங்கள். பிகினர்ஸ் நீங்கள் 5 முறை பண்ணலாம். இதை நீங்கள் பண்ணி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக கிட்டினஸ் இருக்க மாதிரி இருக்கும், தலை சுற்று இருக்க மாதிரி இருக்கும். அதை பற்றி கவலைப்படாதீங்க. ரொம்ப தலை சுற்று இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் நீங்கள் கம்மி பண்ணணும். லைட்டாக தலை சுற்று இருந்ததுன்னா கவலைப்படாதீங்க, இதனுடைய எஃபெக்ட் தான் அது. இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸை நீங்கள் காலையில் பண்ணலாம், மாலையில் பண்ணலாம். நீங்கள் நாடி சுற்றி பண்ணால் நாடி சுற்றி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நாடி சுற்றி பிராணாயமா எப்படி பண்ணணுன்னு. நீங்கள் நாடி சுற்றி பிராணாயமா பண்ணிட்ட பிறகு இந்த கபாலபதியை நீங்கள் பண்ணலாம். இந்த கபாலபதி மாதிரி ஒரு அருமையான ப்ரீதிங் எக்ஸசைஸ் இல்லைங்க. உங்களுடைய ட்ராக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ், உங்கள் ட்ராக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் வெளியே வந்துடும். என்ன வேஸ்ட் இருந்தாலுமே அது வெளியே வந்துடும், டைஜஷன் சிஸ்டத்துக்குள்ளே போயிடும். அதனால் இந்த கபாலபதி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு எஃபெக்டிவான ஒரு ப்ரீதிங் எக்ஸசைஸ். நான் சொல்கிற எல்லா எக்ஸசைஸும் கிராஜுவலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். 14 நாளுக்குள்ளே நீங்கள் எல்லாருமே அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு வந்துடுவீங்க. அனைவருக்கும் நன்றி.